நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரம்பிரம்மா, தஷ்மை ஸ்ரீ குருவே நமக. டிவோட்டி நேஷன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். இந்த வீடியோவில் சனி வக்ர பலன்கள் பற்றி பார்க்க போகிறோங்க. சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா நீதிமான், நேர்மையானவர், தொழில்காரகன், ஆயுள்காரகன், ஜீவனக்காரகன், எப்படின்னு பல வடிவங்களில் நம்மளைய வந்து ஆட்டுவிக்கக்கூடியவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி பகவான்க. இந்த சனி பகவான் ஜூன் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் வக்ரம் அடைகிறாருங்க. அது என்னங்க வக்ரம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, சனி இருக்கிற 5ஆம் வீட்டிலருந்து சூரியன் வர்றது வந்து பார்த்திங்கன்னா வக்ரம்னு சொல்லுவாங்க. அதே சூரியன் சனிக்கு 9ஆம் இடத்துக்கு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா வக்ர நிவர்த்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இப்போ 7.5 சனியாக மகர ராசிக்காரங்களுக்கு பாந்த சனியிலையும், கும்பராசிக்காரங்களுக்கு ஜென்மசனியாகவும், மீனராசிக்காரங்களுக்கு விரய சனியாகவும் இருக்காருங்க. கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனியாக இருப்பாருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார். கொஞ்சம் பின்னோக்கிய மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து அதுக்கப்புறம் அவிட்ட நட்சத்திரத்துக்கு வராருங்க. குறிப்பாக 5ஆம் தேதி, அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி குரு பகவான் அந்த அவிட்ட நட்சத்திரத்துக்கு வந்துட்டு அப்புறம் திரும்ப படிப்படியாக தன்னோட பழைய நிலைமைக்கு வராருங்க. இதுதான் என்ன அப்படின்னா சனி வக்ரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த சனி வக்ரம் நிறைய ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை, திடீர் மாற்றத்தையும், திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க போகுதுங்க. இப்போ ஒவ்வொரு ராசி வாரியாக இந்த சனி வக்ர பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மேசராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. மேசராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராசிநாதன் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் பகவானுங்க. உங்களுக்கு சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா 10 மற்றும் 11 கூடியவருங்க. இவர் 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இவ்வளோ நாள் உங்களுக்கு வந்துட்டு அதற்குரிய பலன்களை கொடுத்துட்டு இருந்தாருங்க. இப்போ தற்பொழுது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி வக்ர பலன் வந்து ஜூன் மாதம் 29ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு சனி தன்னோட வக்ர பலன்களை தரப்போகிறாருங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் சனி 11ஆம் இடத்துல இருந்து சில கொஞ்சம் நிறைய கஷ்டங்கள், தடைகள், தாமதங்களை வந்து கொடுத்துட்டு இருந்திருக்காருங்க உங்களோட ராசிநாதன் செவ்வாய் பகவான். அதனால் மேஷங்கிறது அசுப வீடுங்க. இந்த அசுப வீட்டுக்கு சனி வக்ரமானது நல்ல பலன்களை தான் தருவங்க. குறிப்பாக அவர் 10, 11 கூடியவர். அதனால் தொழிலில் இது வரைக்கும் நீங்கள் நிறைய வந்து எஃபர்ட் போட்டிருப்பீங்க, ஆனால் அதற்கான பலன் இப்போ வந்து உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும். இந்த சனி வக்ர பலன்கள் மூலியமாக உங்களுக்கு உங்களோட முயற்சிக்கு தகுந்த பலன் கட்டாயம் கிடைச்சே தீருங்க. நீங்கள் கடந்த 1 வருஷமாக போட்ட எஃபர்ட்டுக்கான பலன் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் இந்த 4.5 மாத காலங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்க போகுது. அதே மாதிரி பணம் வந்துட்டு லாக் ஆயிடுச்சுங்க. எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை இன்னும் தராமையே இருக்காங்க. அது எப்போ தாங்க எங்களுக்கு வரும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 4.5 மாத காலத்தில் அந்த பணம் திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. நீண்ட நாட்களாக எங்கேயாவது வெளியூர் போகணும், வெளிநாட்டில் போய் தொழில் ஆரம்பிக்கணும், வெளி மாநிலத்தில் போய் தொழில் ஆரம்பிக்கணும் நினச்சிட்ருக்கிறவங்களுக்கு இந்த சமயத்தில் அதுக்கு உண்டான பாக்கியங்கள் சூப்பராக கிடைக்க போகுதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருந்து வந்தவங்களுக்கும் அதிலிருந்து வந்த பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்க போகுது. கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள், நீங்கள் வாங்கின பணத்தை கொடுக்க முடியலைங்க, கொடுத்த பணம் எனக்கு வரல அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த 4.5 மாத காலத்தில் ரெண்டுமே உங்களுக்கு வந்து நடக்க போகுதுங்க. அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கள், படித்து முடித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க. ரொம்ப நாளாக எக்ஸாமுக்கு படிச்சுட்ருக்கோம், நிறைய எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டேன், இன்னும் எனக்கு வேலை கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி வக்ர காலங்களில் உங்களுக்கு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. செய்ய வேண்டிய செயல்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்குங்க. நிறைய நல்ல நேரம் வரனால நீங்கள் அடுத்தடுத்து நிறைய செயல்களை செய்ய வேண்டி இருக்குது. அதனால் கொஞ்சம் டென்ஷன் ஆவீங்க. டென்ஷன் ஆகாமல் வேலைகளை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் நினச்ச காரியத்தை அடையிறதுக்கான ஒரு நேரம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து மற்ற வருட கோள்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ராகு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்குங்க. கேது வந்து 6ஆம் இடத்துல இருக்குது. குரு பகவான் ரொம்ப அற்புதமாக இருக்காருங்க. குரு பகவான் அவங்களுக்கு தனஸ்தானத்தில் இருக்கார். மேஷ ராசிக்கு, மேஷ லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கார்.
ரெண்டாம் இடத்துல இருந்து 6, 8, 10 இந்த இடங்கள்லாம் பார்க்குறாருங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான பலன். உத்தியோகத்தில் இருந்தீங்க அப்படின்னா உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது, ப்ரொமோஷன் ட்ரான்ஸ்ஃபருக்காக காத்துட்ருக்குறவங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு நேரம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதே மாதிரி கடனை அடைக்கவே முடியல அப்படின்னு நினச்சிட்ருக்குறவங்க வந்து கடனை வந்து அடைக்கிறதுக்கான நேரம், குறிப்பாக ஒரு பெரிய லோன், ஒன்று பேங்க் லோன் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, அந்த லோன் கிடச்சி அதிலிருந்து பெரிய வட்டிக்கு வாங்கியிருக்க கடனை அடைக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு இருக்குங்க. அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு இப்போ வந்து இருக்குங்க. மனசுக்கு பிடிச்சவங்க வாழ்க்கை துணையாக அமைவாங்க. ஒரு திடீர்னு திருமணம் அமையறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. அடுத்து 8ஆம் இடத்துல வந்தியும் குருவோட பார்வைப்படனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதே மாதிரி நீண்ட நாட்களாக ஒரு வியாதி இருக்குங்க, ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட்டே கிடைக்கல, அதன் மூலிமா எனக்கு வந்து ரொம்ப நாளாக நான் மாத்திரை சாப்பிட்டுட்ருக்கீங்க ஒரு வியாதிக்கு அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த சமயத்தில் ஒரு சிம்பிளான ஒரு ட்ரீட்மெண்ட் மூலியமாக அந்த வியாதி குணமாகிற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்து இருக்குங்க. அதே மாதிரி 10ஆம் இடத்துலையும் குருவோட பார்வை இருக்குங்க. அதனால் உங்களுக்கு தொழில் ஸ்தானம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. தொழில் மூலியமாக நல்ல வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது. இப்போ சனி வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துலேருந்து ஆட்சி பெற்று வக்ரம் பெற்று உங்களோட ராசியை பார்க்குறாருங்க. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாருங்க, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 8ஆம் இடத்துல குரு பார்வையும் இருக்குங்க, ப்ளஸ் சனியோட பார்வையும் இருக்குது. 3ஆம் பார்வையாக வக்ரம் பெற்று ராசியை பார்க்குறனால என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, 3ஆம் பார்வையால் வந்து உங்களோட முயற்சி ஸ்தானம், 3ஆம் இடம் அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம்னு சொல்லுவாங்க, அந்த முயற்சிகளுக்கான பலனை கொடுக்காமல் இருந்த சனி பகவான் தற்பொழுது வக்ரம் பெறும்போது உங்களோட முயற்சிக்கான பலன்களை முழுமையாக தரப்போகிறாருங்க. உங்கள் மனசில் ஒரு திடீர்னு ஒரு அசுர குணம், அதாவது ஒரு வேகம் உங்களுக்குள்ளே இருக்கும். இந்த வேலையை நம்ம செஞ்சு முடிக்கணும், ஃபாஸ்ட்டாக செய்யணும்னு ஒரு வேலையை டக்கு 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 டக்குன்னு செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த 4.5 மாத காலம் இருக்குங்க. தைரியம் அதிகரிக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், என்னால் எல்லாமே முடியும் அப்படின்னு ஒரு வேகம் உங்களுக்குள்ளே இருக்கும். ஆனால் என்னால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற ஒரு கர்வம் மட்டும் வராமல் பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. மற்றபடி உங்களோட முயற்சிகள் அனைத்தும் இந்த 4.5 மாத காலம் உங்களுக்கு சூப்பராக வந்துட்டு சக்ஸஸ் ஆகுங்க. அதே மாதிரி உங்களை எப்படி டெவலப் பண்ணிக்கலாம், உங்களை சுற்றி இருக்கிறவங்களை எப்படி டெவலப் பண்ணலாம், இந்த மாதிரியான யோசனைகள்லாம் உங்களுக்கு வருங்க. அந்த யோசனைகளை செயல்படுத்தியும் காட்டுவீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் பார்வையாக உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. இது வரைக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தோங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்கல அப்படிங்கிறவங்க மாத்திரையை, டேப்லெட்டை, டாக்டர்ஸ் கொடுத்த டேப்லெட்டை மிஸ் பண்ணாமல் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அந்த மெடிக்கேஷன் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லபடியாக குழந்தை பாக்கியம் பெறத்துக்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி கடந்த 1 வருஷமாகவே எங்களோட குழந்தைகள் நாங்கள் சொன்ன பேச்சை கேட்கலைங்க, அவங்க இஷ்டத்துக்கு தாங்க இருக்காங்க அப்படின்னு கவலைப்பட்டுட்ருக்க இந்த மேசராசிக்காரங்க பெற்றோர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 4.5 மாத காலகட்டம் ஒரு பொற்காலமாக இருக்குங்க. பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் சொல்கிற பேச்சு உங்கள் குழந்தைங்க கேட்பாங்க. குழந்தைகள் மூலியமாக உங்கள் மனசுக்கு நிம்மதியான விஷயங்கள் எல்லாம் வந்து நடக்க போகுதுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. பூர்வீகத்தில் இது வரைக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்து வந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகள் இப்போ நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனால் இப்போ நீங்கள் புதுசாக எதுவும் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகளை ஏற்படுத்த வேண்டாம். கோர்ட்டு கேஸ் எதுவும் பூர்வீகம் சம்மந்தமாக இப்போதைக்கு நீங்கள் போக வேண்டாம். ஏற்கனவே கேஸ் நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு இந்த 4.5 மாத காலத்தில் சாதகமாக முடியுங்க. ஆனால் நீங்கள் புதுசாக போகாத வரைக்கும் ரொம்பவே நல்லதுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும்னு சொன்னீங்க. அதாவது குலதெய்வ வழிபாடு இந்த சமயத்தில் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை பண்ணித்தருங்க. குறிப்பாக திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வரக்கூடிய வாய்ப்புகள் நல்ல வாய்ப்புகளான்னு 1 தடவைக்கு 2 தடவை அனலைஸ் பண்ணிக்கோங்க. சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. சனி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை சூப்பராக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் ரொம்ப சூப்பராக முன்னுக்கு வரலாங்க. அடுத்து 10ஆம் பார்வையாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் வீட்டை பார்க்குறாருங்க. 10ஆம் பார்வையாக 8ஆம் வீட்டை பார்க்குறனால மறைப்பொருள் சம்மந்தப்பட்ட உத்தியோகங்கள் பண்ணுறவங்க, தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. அது என்னங்க மறைப்பொருள் சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாங்க இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட துறை வந்துருங்க. ஆன்மீகம், ஜோதிடம், அது மடாதிபதிகளாக இருக்காங்களே அவங்க, இந்த மாதிரி ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஆன்மீக சம்மந்தப்பட்ட இந்த பூஜா ஸ்டோர்லாம் வச்சுருக்காங்களே அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திடீர் வாய்ப்புகள் வருங்க. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா
இதில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை இந்த சனி வக்ர பலன் வந்து கொடுக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் பூமி சம்மந்தப்பட்டு நில சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வேலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆன ப்ரொமோஷன் வந்து கட்டாயம் கிடைக்கும். வெளிநாடு போகிறதுக்கு ஆன தடைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த தடைகள் நீங்கி படிக்கக்கூடிய மாணவர்கள் படிக்கிறதுக்காக வெளிநாடு போகிறது, இல்லை ரொம்ப நாளாக சாஃப்ட்வேரில் இருக்கவங்க ஆன்சைட்டுக்காக வெளியே போகிறது, வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணணும்னு காத்துட்ருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சமயத்தில் ரொம்பவே சூப்பராக இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. சரிங்க, இன்னும் வந்து என்னோட சனி வக்ர பலன்களை சூப்பராக மாற்றிக்கிறதுக்கு இந்த 4.5 மாத காலம் நான் நல்லா இருக்கிறதுக்கு எந்த மாதிரியான பரிகாரங்கள் வழிபாடுகள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மலைமேல் உள்ள முருகன் வழிபாடும் சிவ வழிபாடும் உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மையை கொடுக்குங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து எனக்கு அப்படியே மேட்ச் ஆகுமா 100% அப்படின்னு கேட்டால் அப்படியே மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மிங்க. ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்காரு, நல்ல இடத்துல இருக்காரா, ஆட்சியாக இருக்காரா, உச்சமாக இருக்காரா, இல்லை நீசமாக இருக்காரா, எப்படி இருக்காரு அப்படின்னு பார்க்கணுங்க. நல்ல நட்சத்திர கால்களில் இருக்காரா, உங்களுக்கு என்ன தசை எப்போ நடக்குது, அந்த தசைக்கு சனி பகவான் நட்பாக இருக்காரா இல்லை பகையாக இருக்காரா, இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருக்காரா அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்க்கணும். சனி தசை உங்களுக்கு நடக்குதா, சனி புத்தி நடக்குதா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பார்த்தோம்னா தான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பலன்கள் 100% பொருந்துங்க. இந்த சமயத்தில் நீங்கள் முக்கியமாக இந்த சனி வக்ர காலங்களில் ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா உங்களோட ஜாதகத்தை ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன் சொல்கிறேங்க. நன்றி, வணக்கம்.